ஹே ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ஷாமாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா அதே ட்ராமா தான், என்னோடய வாயில் நுழையாத அதே பேரோட ட்ராமா தான். சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோம், ஈஜிக்கு அந்த பாங்ஜு அப்படிங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான்ல, ஸோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருப்பா. இங்கே நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஜூமில் எடுக்கிறான், அப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான். அவனும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், எதுக்கு இப்படிலாம் எடுத்துகிட்டு இருக்க, ஒழுங்காக எடு, ஃபுல் பிக்சராக எடு, ப்ரொஃபைல் பிக்சராக எடுக்கிற வரைக்கும் நான் உன விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டையெல்லாம் அவுத்து அந்த கொண்டையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ ஃபோட்டோ எடுக்க போக ஒரு கால் வருது, இந்த ஃபோனை நீ எடுத்தீன்னா உன் மண்டையை வெடிச்சிடும் அப்படின்ட்டு. அவனும் அதை சொல்ல யாருடா அப்படின்ட்டு ஹீரோயினும் வாங்கி பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு வந்து யாருன்னு தெரியல, இது எந்த பேர், யார் இதை மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுக்கிறா. சரி சரி, இந்த ஃபோன் என்கிட்ட இருந்தால் என்னால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, ஸோ இந்த ஃபோன் நீயே வச்சுக்கோ, என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு, சரி கூட நான் உன்னை எடுக்கிறேன்ட்டு கீழே விழுந்து எழுந்து வாரி ஹீரோ எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது, நைட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு வேலையை பார்த்து அந்த டேவே ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு என்ன பண்ணுறா, நடந்து போகிறா. பார்த்தா மழை, ஐயோ மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கோட்டை கழட்டை பார்க்குறான். கோட்டை கழட்டுறான், கோட்டை கழட்டுறதுக்குள்ளே ஹீரோயின் கார்கிட்ட ஓடிட்டா. சரி நம்மளும் போகும் அப்படின்னு ஹீரோயின் கூட போயிட்டு, இந்த வாட்டி நான் கார் ஓட்டுறேன்ட்டு ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணுற, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ காரை வந்து யூடர்ன் அடிக்கிறான். இங்கே நம்ம பாஞ்சு வந்து நம்ம ஏஜி வீட்டுக்கு தான் வந்திருக்கான், வந்துட்டு வெளியே வர நம்ம ஏஜி வந்து நிற்கிறா. உனக்கு என்ன வேணும், இப்போ எதுக்கு நீ திரும்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் ஏஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். என்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, அவளுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ எதுக்கு என்ன மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏஜி வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கா. ஏன் அவள் இன்னும் என்னை மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாங்ஜுவும் கேட்க, ஏ இங்கே பாரு மரியாதையாக போயிடு, இதுக்கு மேலெலாம் வந்து உனக்கு மரியாதையே கிடையாது, நான் கசின் கூட உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜி திட்ட, சரி சரி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காமெடி பண்ணிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, காரை வந்து ஆண்ட்ரியூர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே காரை நிப்பாட்டுறான். இங்கே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் இந்த மழையில் எங்கே இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது, ஓ இந்த கார் கூட அங்கிளோட புது காரில், நான் இதில் இன்னும் ஏறந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீட்டு இருக்க பட்டனை ஒன்று அமுக்க அந்த சீட்டை ஃபுல்லாக சாஞ்சிடுது, கீழே போயிடுது. இவ என்ன பண்ணுறா, எல்லா பட்டனையும் அமுக்குறா பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா அங்கே இருக்க கண்ணாடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, விண்டோ மழை தண்ணி மொத்தம் உள்ளே வர, ஈ என்ன பண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். ஈ எதனா பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, சரி இரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கிட்ட போகிறான். அங்கே போனால் அங்கே வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஸ்டாக் மாதிரி ஒன்று வருது. உடனே வந்து ஓகே மூடிட்டல கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டையும் கொஞ்சம் நிமித்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தி விடுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே சாப்பிட முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, சரி போகலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க ரெண்டு பேருமே. வீட்டுக்கு போனதும் மழை வருது, அவங்களும் செம்ம ஸ்பீடாக போய் ஓரமாக நிற்க, வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறாங்க, பட்டு நம்ம ஹீரோயினோட ஷோல்டரில் மழை தண்ணிப்படுது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறான், ஹீரோயினை பிடிச்சி கிட்டே வெளிச்சிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஹீரோயினும் சரி இங்கே இருக்குது கொடை, நான் அந்த கொடை எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மேலே ஓட, சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் பேந்த முடிச்சுட்டு சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மேலே ஓடிடுறா. நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டு இன்னொரு நாள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாமா, என்னடா சொன்ன நீ, எதுக்கு நான் அந்த டைலாக் இப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, வீட்டு உள்ள போனதுமே அவன் எதுக்கு இன்னொரு நாள் சிக்கன் ரைஸ் சொல்லலாம் சாப்பிட்லான்னு சொன்னான் அப்படின்ட்டு அவளும் அதே டைலாக் தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கும் ஒன்றுமே புரியல, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய கதையை காமிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாள், ஹீரோ பேக்கில் கூட அந்த புக்கை விட்டாலே, அந்த புக்கை வந்து லைப்ரரியில் வைக்க சொல்லி நம்ம டீச்சர்கிட்ட சண்டை போட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பேப்பர் எழுதி கொடு, அது வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வந்து அங்கேருந்து சிரிச்சுட்டு இருக்கான். அது ஹீரோயின் பார்த்துட்டு எதுக்கு நீ எந்த பதிலுமே சொல்ல, ஈஜி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுற தெரியுமா, எதனா ஒரு பதில் சொன்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கா. அவனும் எதுவுமே சொல்லாமல் போக இவ பிடிச்சி நல்லா கத்தி விட்டுறா. லைப்ரரியில் இருக்காங்க எல்லாருமே, இங்கே நம்ம லைப்ரரியில் நின்றுட்டு இருக்கோம் சரியா, நீ சும்மா கத்தாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்ன தெரியும் லவ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு அதை பற்றி மட்டும்தானே தெரியும் அப்படின்ட்டு ஹீரோவும் பிடிச்சி திட்ட, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி
லவ் ஆகிட்டாங்க. நான் மட்டும் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக, என் ஃப்ரெண்டு எதுக்கு பண்ணுறாலே தெரியல, உன்ன மாதிரி நல்லா யார் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போயின்னு இருந்துட்டான். ஹீரோ அங்கே நிற்கிறான், பட் எல்லாருமே அங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிளாஸுக்கு போக, கிளாஸில் சாங்பியில் இருக்கான். சாங்பியில் டே ஹீரோயின் உன்னை சமயம் திட்டினால மேடா கிளாஸில் லைப்ரரியில் அப்படின்னு சொல்லி கேட்க, மரியாதை திரும்பி அசிங்கமாக கேட்பேன் உன்னை அப்படின்ட்டு ஹீரோ திட்ட, அவனும் திரும்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்கான். ஏய் பரப்பாடுறா, சாரிடா சாரிடா அப்படின்ட்டு அவன் சொல்ல, மரியாதை திரும்பிடு, தயவு செஞ்சு திரும்பிடு அப்படின்ட்டு ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கான் சாங்பியில். ஹீரோவும் அதே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதான் வந்து ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஹீரோயின் லெட்டர் கொடுக்க வருவான்னு தெரிஞ்சே தான் நம்ம ஹீரோ வந்து அழகாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு ஓடிட்டு நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போயிருப்பான். அதே மாதிரி அன்றைக்கும் ஹீரோயினை பார்க்கலாம் அப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி போகிறான். போனால் ஒரு சத்தம் கேட்குது, குரட்டை சத்தமாக என்னன்னு தெரில. ஹீரோவுக்கு செம்ம பயம் வந்துடுச்சு, என்ன என்ன பேகி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் குறக்க விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன எதுக்கு தூங்குறாயவா, எதுக்கு இன்னும் வரைக்கும் லைப்ரரியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அவள் கீழே விழப்போக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ கையை வச்சு தாங்கி அவன் ஃபேஸ் கீழே படாமல் பிடிக்கிறாரு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த கையை டப்புன்னு எடுக்க அவன் மண்டையும் டப்புன்னு பட்டுறது. அந்த வழி கூட இல்லாமல் அவன் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. அவன் எழுதின பேப்பரை அப்போ தான் பார்க்குறான், ஓ இந்த புக்குக்காக தான் வந்து இவள் கேட்டிருந்தாள அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் எழுதுறதுக்கு பதில் இவன் வந்து அந்த பேப்பர் ஃபுல்லாகவே எழுதுறான், எதுக்காக அந்த புக்கை லைப்ரரியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவள் பேர்லேயே அந்த லைப்ரரியில் கொண்டு போய் போ வச்சிட்றான். அவனும் எழுந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோஸை ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் எப்போ இப்படி சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க, அப்போ தான் ஹீரோயின் கீழே விழுந்தாலும் ஃபோட்டோ எடுத்துருப்பாள் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஓ அப்போ தான் சிரித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் யோசிச்சு படுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ் போகிறா, பட் ஆஃபீஸில் யாருமே அவளை பார்த்து சிரிக்கலை பேசலை குட் மார்னிங் சொல்ல. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, எதுக்கு யாருமே என்கிட்ட குட் மார்னிங் சொல்ல, எல்லாருமே ஏன் இப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது ஒரு மேம் வராங்க, உள்ள வாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம பேங்க்ச்சு தான் உட்காந்துருக்கான். இவர் கூட நம்ம ஒரு மூவி பண்ண போகிறோமா, இவர் தான் ரைட் பண்ண போகிறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் எதுக்கு மேம் இங்கே உட்காரணும், நான் எதுக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணோம், நான் ப்ரொடியூசர் தானே மேம், ஸோ நான் ப்ரொடக்ஷன் வேலையை மட்டும்தானே மேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இவரும் வந்து உங்களை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ தான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த பாங்ஜுன்றவன் ஏர்போர்ட்டில் போயிட்டு இருப்பான், ஹீரோயின் பின்னாடியே ஓடி போய் கூப்பிடுவா, பாங்ஜூன் இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னை விட்டு இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் ஒரு பதிலுமே சொல்லாமல் திரும்பி கூட பார்க்காம ஃப்ளைட் ஏறி போகிறதுக்கு போயிடுவான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதனால தான் அப்படியே இவ்வளோ என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. பட் பாங்ஜூ வெளியே வந்து நின்றுக்கிறான், ஹீரோயினும் போகிறா. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போ கூட நான் உன்னை வந்து பார்க்கறதுக்கு வேணுங்கலாம் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் என்னால் உன் கூட பண்ண முடியாது அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ண முடியாது, ஏன்னா நீ இன்னும் என்னை விரும்புகிற அதானே அப்படின்ட்டு அந்த பாங்ஜூ சொல்ல, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி 3 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறான். நம்மளுக்கு பிரேக்கப்லாம் ஆகவே இல்லை, நான் உன்னை பிரேக்கப்பே பண்ணலையே, இந்த 3 வருஷமாக நான் உன்ன தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பாங்ஜூ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் செம்மையாக திட்டிட்டு இருக்கா. பட் அவனுக்கு உரைச்ச மாதிரியே தெரியல. அவங்க அப்படி பேசிட்டு இருக்க சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ ஹீரோவோட மாமா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான்னா, நான் இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா அந்த காஃபி ஷாப் சைட்டில் தான். ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசிட்டு வெளியே வர அவன் என்ன பண்ணுறான், நேராக வந்து நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு தெரியும் நீ இன்னும் கோவமாக இருக்கேன்ட்டு, பட் நான் சொல்லி என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாது, இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நம்ம இன்னும் ஒன்றாக ட்ரை பண்ணலாமே, அதுக்கு தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அந்த டைம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுக்கு அவங்க மாமாவோ அவன் தான் நம்ம இவளோட எக்ஸ் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, இவளும் கையை பிடிச்ச உடனே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரியே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நேராக வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ இங்கே தான் இருக்கியா, சரி வா உன்னோட ஹேர் பேண்ட் என்னோட காரில் நேற்று விட்டுட்டேன் அதை வந்து எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஓ இதாண்டா நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஆமாம்ல என்னோட ஹேர் பேண்ட் உன்னோட காரில் தானே இருக்குது, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்ச மாதிரியே அவளும் அவங்க வந்து கிளம்புறான். இந்த பாண்டும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், யார் இந்த நியூ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அதோட இந்த எபிசோடு இங்கே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு நம்ம பார்க்கலாம். டாடா பாய் பாய்.